டாஸ்க் டூ. ஓ அதுலயா, வெரி குட். நேருக்கு நேர் இந்த ஷோக்கு வந்து நீங்க என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டு இருக்கீங்களா? மத்தவங்க எல்லாரும் வந்து வேலையே பாக்குறாங்களா? அததான் தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு பசெட் டூ பசெட் டாஸ்க். ஆக்டிவிட்டி ஏரியாவில் இரண்டு பேருக்கு நடுவே நடக்க போகும் விவாதம் வைக்கப்பட்டிருக்கும். பஸ்ஸர் அடித்து விவாதம் துவங்கியதும் எந்த நபர் பேசுவது உங்களுக்கு சரி என தோன்றுகிறதோ அவரது பல்பை ஆன் செய்து உங்க சப்போர்ட்ட காமிக்கலாம். அடுத்த பஸ்ஸர் வரும் வரை உங்க சப்போர்ட் யாருக்கு வேணா மாறி மாறி காமிக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு பல்பு மட்டும்தான் எரியலாம். நிச்சயமாக ஏதாவது ஒரு பக்கம் உங்க சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். பஸ்ஸர் அடித்து விவாதம் முடிந்த பின்னர் எந்த நபரின் பக்கம் அதிக பல்புகள் எரிகிறதோ அவரே வெற்றியாளர். கண்டெஸ்டன்டாக இருந்திருக்கிறேன் என்பது பற்றியும் நீங்கள் ஏன் இல்லை என்பது பற்றியும் உங்கள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ஓகே, சோ நான் ஏன் பெட்டர் கண்டெஸ்டன்டா இருந்திருக்கேன், நீங்க பெட்டர் கண்டெஸ்டன்டா இல்லன்றது. இந்த வீட்டுல வந்து இந்த வீட்டுல வந்ததுல இருந்து உங்களை விட ஒரு பெட்டர் கண்டெஸ்டண்டா எதுக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நான் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு பாசிவாவோ ஆக்டிவாவோ நான் யாரையும் காயப்படுத்தினது கிடையாது, தாழ்த்தி அவங்களை பேசினது கிடையாது, அவங்களை ஹர்ட் பண்ணது கிடையாது. கண்டெஸ்டன்ட்னா ஒரு சக கண்டெஸ்டன்ட்ட மரியாதை கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியாவே நான் பாக்குறேன். ஸோ அந்த குவாலிட்டி உங்ககிட்ட சுத்தமாவே இல்லை, கொஞ்சம் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் ஓகே, பட் சுத்தமாவே இல்லை. ஸோ ஒரு கோ கண்டெஸ்டன்ட்டை எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறீங்களோ இல்ல இதான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசிக் குவாலிட்டி. அது உங்ககிட்ட இல்லாதது வந்து ஒரு பெரிய குறையா இருக்கு. ஸோ அதுல நான் வந்து ஒரு பெட்டர் கண்டெஸ்டன்டா நான் பாக்குறேன். ஒரு விஷயத்துல ஒரு இது இது இதுதான் ரூல்ஸ், இதுதான் நீங்க வந்து இந்த டாஸ்க் அடுத்து அறிவிப்பு வர வரைக்கும் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்கும் போது எந்த இடத்துலயுமே நான் அதை விட்டு நகர்ந்ததே கிடையாது. ஆனா நீங்க அது நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்க, அந்த டாஸ்க் விட்டுட்டு நீங்க போனதா இருக்கட்டும் அதெல்லாமே நீங்க நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்க. சோ அந்த விதத்துல நான் பெட்டர் கண்டெஸ்டன்டா நான் பாக்குறேன். நான் எந்த விதத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுல பெஸ்ட் கண்டெஸ்டன்டா இருந்திருக்கேன். பிறகு வந்து மத்தவங்களை விட மத்தவங்களும் சேர்ந்து விவாதம் பண்ணக்கூடிய ஆளை விட நான் இந்த அளவு சிறப்பா இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லிக்கிறேன், நான் அந்த வீட்டுக்கு வந்து இதோட 87 நாள் அது நான் மட்டும் எல்லாரும் வந்து நான் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வந்த முதல் நாள் இருந்து இன்னை வரைக்கும் சரி தோல்வு அப்படின்ற விஷயத்த நான் என்னைக்குமே நான் எதிர்கொண்டதே கிடையாது. அது எனக்கு சார்புடையதா இருக்கட்டும், எனக்கு பாதகமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே நான் வந்து தாங்கிதான் நான் நின்றுக்கினே தவிர எந்த விஷயத்தையும் நான் தோல்வி அடைஞ்சதோ நான் வந்து சோர்ந்து போனதோ கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம பேசணும். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற சோங் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, சிந்திக்க வைக்கிறது ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல் அப்படின்றத நம்ம பத்தி பேசணும். அது எல்லாருமே ஆமோதிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம 2 weeks பேக்ல நம்ம வந்து கமல் சார் அவங்க பேச முன்னாடி பேசும்போது என்ன சொன்னா, ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயத்த கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கும் போது கதை இது விக்ரம் அசீம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு கொடுக்கிற பட்சத்துல கூட கமல் சார் சொன்ன விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உடல் உழைப்பு மட்டும் இல்ல பேசுற பேச்சு மூலமா இன்னொருத்தவங்களை சிந்திக்க வைக்கிறது மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்லியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல நான் மத்தவங்களை எப்படின்றது எனக்கு தெரியாது. 21 கண்டஸ்டன்ட் எனக்கு கிடைச்ச 20 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. 20 கண்டஸ்டன்ட் உள்ள யார் என்னோட பெஸ்டா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா என்னால் ரெகுலேட்டே நிட முடியும். அந்த பட்சத்துல நான் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துல என்னோட வாய்ஸ் நான் எடுத்து வைக்கமோ அந்த இடத்துல என்னோட வாய்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எந்த இடத்துல தேவையான பட்சத்துல நான் என்னோட வாய்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், தேவையில்லாத பட்சத்துல ஒரு சில டைம் விலகியே இருந்திருக்கேன். பல நேரங்களில் உள்ள தலையிட்டு அதன் விளைவா பல நேரங்கள் நான் அந்த பழியை நான் சுமத்தப்பட்டிருக்கேன். என்னைக்குமே என்னையும் சுமத்தப்பட்ட பழியை நான் இல்லைன்னு சொல்லி விளையாடுறது கிடையாது. ஆமா நான் தப்பு பண்ணியிருக்கேன், அது தப்புன்னு சொல்ற தைரியம் எனக்கு எல்லா வாரமே இருந்திருக்கு. குறிப்பா கமல் சார் மாதிரி கேட்கும்போது நான் மழுப்பெல்லாம் சொன்னது கிடையாது, ஆமானே சொல்லியிருக்கேன். இது ரெண்டாவது பட்சமா தான் வச்சாங்க. இன்னொருத்தர காயப்படுத்திருக்காரு தான் சொல்றாங்க. இத ரச்சிதா என்னை நோக்கி எரியக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் த்ரோவா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து மத்தபடி என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஷோல பாத்தீங்கன்னா எந்த ஷோ நடக்கணும், எந்த டாஸ்க் நடக்கணும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க சரியான நேரத்துல சரியான விஷயத்தும் நான் சிறப்பான முறையில நான் செஞ்சிருக்கேன். எந்த நான்
நான் எதிர்பார்க்க முடியும், அப்போ நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா ரச்சிதா அவர்கள் சரியான முறையில என்கிட்ட வந்து பேசல. அப்போ குறைகளை அவங்க மேல வச்சுட்டு அவங்க வந்து முழுக்க முழுக்க நான் சரியா இல்லை நான் சரியா இல்லைன்னு சொல்றது எந்த வகையிலும் ஏற்படுதா இல்லைன்றது இந்த சபையில் இருக்க எனக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். ஓகே, லெட் மீ கம் டு தி பாயிண்ட் ஆஃப் ரச்சிதா. இது டிபேட், நீங்க ஒருத்தர் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. ரச்சிதா, விவாதம் நடக்கணும். உங்ககிட்ட அசீம் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கருத்து வேறுபாடு தான். டாஸ்க் நடக்கும் போது நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கே தவிர, மத்தபடி அசீமுக்கும் எனக்கும் வேற எந்த ஒரு விஷயத்திலயும் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லையே. சரி, அந்த இடத்துலதான் நான் ஹர்ட் ஆனே. ஓகே, இந்த டாஸ்க் வரும்போது அசீம் இப்படிதான் பேசுறாரு அதனாலதான் அப்படின்னு அதுதான் சொல்றேன். அந்த டாஸ்க் நேரத்துல, மத்த நேரத்துல நான் அசீம் கிட்ட நல்லதான பேசுறேன். இப்பதான் நீங்க சொல்லுங்க, நான் வந்து எந்த விதத்துலயும் நான் வந்து இனிஷியேட்டிவ் நான் எடுக்கவே இல்லைன்னு பேசுறது. நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன், அதுக்காக எல்லார் மாதிரியும் நான் இருக்கணும்ங்கறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கரெக்ட் தானே? சோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இருக்க முடியும். உங்ககிட்ட முகமே கொடுத்து பேசலன்னா அது ஓகே, ஒத்துக்கலாம். பட் நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன், எப்படி பேசணுமோ நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நான் இந்த வீட்டுக்கு எல்லாமே மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னா நீங்களா இருந்தாலே போதும் அசீம். நான் ஒரு கேமுக்காக நான் என்னைய மாத்திக்கிட்டு அவங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கறது இங்க விஷயமே கிடையாது. நம்ம நம்மளா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்டர்டெயின் ஆவாங்க, சரியா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற கேம்ஸ்லயா இருக்கட்டும், டாஸ்க்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நானா விளையாடிட்டு நின்னுட்டு நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். அது உங்களோட கணிப்பாசி நீங்க, அதாவது மக்கள் கண்டஸ்டன்ஸ் ஆகிய உங்களுக்கு மேபி நான் போரிங்கா தெரிஞ்சிருக்கலாம். நான் அவ்வளவு போரிங்கா தெரிஞ்சிருந்தேன் என்ன செஞ்சுட்டீங்கன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கும் போது அப்ப நமக்கு ஓ அப்ப இப்படி எல்லாம் தோணுது அப்படிங்கும் போது நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க பாக்கல அசீம், அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இல்ல, அந்த பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாக்கணும். அதுதான் சொல்றேன், அதுதான். நீங்க மறுபடியும் எதையும் பண்ணல எதையும் பண்ணலன்னு சொல்லும் போதுதான் இதா இருக்கு. அப்ப எதையும் பண்ணலன்னா நான் எப்படி உங்களோட பேச்சு திறமைதான் நிறைய. இதை தவிர்த்து வேற என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன்.
நீங்க உங்க பேச்சு திறமை வச்சுட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஸ்பீச் பண்ணவே கொடுத்துட்டு போறானே அதுக்கு பிக் பாஸ் குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. சோ அப்ப நீங்க எப்படி எதுமே தெரியலன்னு சொல்றீங்களோ என் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது. அது எது மட்டும் தெரியுது? உங்க பேச்சு திறமை. சோ மத்தபடி நம்ம டாஸ்க் ஆனதோ இருக்கட்டும் இல்ல வேற இதுக்குமா நம்ம எந்த டாஸ்க்ல பங்குபெடுத்தோம் உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லையா? நிறைவா எனக்கு தெரியல சார். எல்லாமே குறையா தான் தெரிஞ்சிருக்கோம். குறையா தெரியல பட் நிறைவா எனக்கு தெரியல. சரி ஓகே தெரியவில்லையா? நிறைவா எனக்கு தெரியல சார். எல்லாமே குறையா தான் தெரிஞ்சிருக்கோம். குறையா தெரியல பட் நிறைவா எனக்கு தெரியல. சரி ஓகே. சோ நீங்க நிறைவா தெரிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எந்த டாஸ்க்ல கேக்குறீங்க? டாஸ்க் ஜெனரலா 30 நிமிஷம் நீங்க எந்த டாஸ்க் பண்ணுங்க? எல்லா டாஸ்க்லயுமே என்னோட முழு ஈடுபாடு கொடுத்துட்டு என்ன பெஸ்ட் கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது பொம்மை பொம்மை டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு பெல்ட் டாஸ்க்ல நீங்களே பாத்திருக்கீங்க. ஏன்னா அதுலயுமே எனக்கு பெஸ்டா தான் எடுத்து. சரி ஓகே, நீங்க அது பெஸ்டா பண்றீங்க எல்லாமே ஓகேங்க. இருங்க, நான் உங்கள்ட்ட சின்ன விஷயம் நான் கேட்க விரும்புறேன். இது வரைக்கும் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் வந்தது கரெக்டா இஃப் நாட் ராங் அது 77th வீக் வரல 82nd டேஸ் வந்துச்சு. நான் 83rd டே வந்து நினைக்கிறேன். இந்த 82 days, 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 82 days,
என்னோட கோவம் என்ன எந்த அளவுக்கு வரும் அசீம் மற்றும் ரச்சிதாவுக்கு இடையே நடந்த விவாதத்தில் ரச்சிதா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகே பிக் பாஸ், தேங்க்யூ, சூப்பர் சூப்பர் சூப்பர்.